வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் RR புக்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய கோதாவரி குண்டு அப்படிங்கிற ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கோதாவரி குண்டு. ஒரு பழைய பேப்பர்காரன் இந்த கதையுடைய நாயகனும் பேசுவது போல தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. அம்மா இருக்காளோ என்று அந்த சமயம் பார்த்து குரல் கேட்டது, நிமிர்ந்தேன். அந்த அம்மா பெயர் கங்காவோ கோதாவரியோ சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ நதியின் பெயர்தான். இடுப்பில் எதையோ இடுக்கி அதை முந்தானையால் மறைத்து கொண்டிருந்தாள். உள்ளே இருக்கா, போங்கோ என்றேன். கூடத்தை கடந்து உள்ளே போனாள் அந்த அம்மா. சாமி, இந்த தராசை பார்த்து இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு சந்தேகமாயிருந்தால் கடையிலே போய் ஒரு தராசை வாங்கிட்டு வாங்க, என்னத்துக்கு பொல்லாப்பு என்று அந்த பேப்பர்காரன் சொல்றான். கடைக்கு போக ஏது நேரம், அதுவும் காலையில் 9:30 மணிக்கு? வியாபாரத்தை கவனிப்பானா தராசை கடன் கொடுப்பானா கடைக்காரன்? இன்னும் 1:30 மணி கூட இல்லை ஆபீஸுக்கு கிளம்ப. குளித்து சாப்பிட்டாக வேண்டும். ஏதாவது காசை கண்ணால் பார்த்தால் போதும் போலிருக்கிறது. மின்சார பில் கட்டும் கடைசி தேதி கடந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன. பெண் முகத்தை தூக்கி கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறாள். பள்ளிக்கூடம் போக மாட்டாளாம், ஏதோ சாமியாருக்கு 8 கொடுக்க வேண்டுமாம். இது வாரப்பிடுங்கள், கொடுக்கிற சம்பளம் பத்தாதென்று கான்வென்ட் பள்ளிக்கூடத்து பிடுங்கள். 8 இல்லாமல் இன்று அவள் அமைதியை காண முடியாது. 6 தினசரி தாள்கள், வார பத்திரிகைகள் எல்லாமாக போட்டு 6.5 ரூபாய் வந்தது. எத்தனை கொடுத்தான் என்று பேப்பர்காரன் போன கையோடு வந்தாள் கௌரி. 6.5 ரூபாய். 6 பேப்பருக்கா? இப்ப ஏன் பதற? அவன் இருக்கிற போதுன்னா பதறி இருக்கணும். நான் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து பேசாதே. பேசலை, எனக்கு 2 ரூபாய் வேணும். 2 ரூபாயா? என்னத்துக்கு வேணும்? எலக்ட்ரிக் பில் 3.25 ரூபாய், உன் பொண்ணுக்கு 8, உனக்கு 2 ரூபாய், மீதி 3/4 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? டிஃபன், வெத்தலை, சீவல், பஸ்ஸு. டிஃபன் கட்டி வச்சுருக்கேன், மிளகு அவள் பண்ணி. காஃபி தெர்மாஸ் ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு, அதுவும் மடித்து வச்சுருக்கேன். சரி, வியாழன் வெள்ளி சனி 3 பஸ்ஸுக்கு ஆச்சு. திங்கக்கிழமை என்ன பண்ணுறது? அதுக்கு இப்போ என்ன, அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கிறது? பாட்டுக்கார சுப்பிரமணியரை போய் கேட்கிறது. சப்த நாடியும் ஒடுங்கி விட்டது எனக்கு. என் வாயை மூடி முத்திரையிட பாட்டுக்கார சுப்பிரமணிய ஐயரை பெயரை கௌரி உபயோகிக்கிற வழக்கம் 2 வலு பெறுகிறது. பாட்டுக்கார சுப்பிரமணிய ஐயர் 1956 10 ரூபாய் 4 கொடுப்பதாக வாங்கி போனார். 4 என்று மனச்சுவரில் செதுக்கிவிட்டு போய்விட்டார். கடன் கேட்காது போச்சு என்பார்களே என்று 1959 அவரை கேட்க தொடங்கினேன். ஓடி ஒளிந்தார், குழைந்தார், கெஞ்சினார். காசை மட்டும் இழக்கின பாடில்லை. கடைசியில் ஒரு நாள் வந்தார். தலைவாசல் ஆபீஸில் மேனேஜர் உங்களுக்கு வேண்டியவாளாமே, என் பையன் படிப்பை முடிச்சிட்டான், 1 100 போட்டாச்சு, வேலை கிடைக்கல, நீங்கள் அவர்களை பார்த்து என்று கெஞ்சினார். சரி என்றேன். இப்போது நான் அவரை கண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அந்த தலைவாசல் மேனேஜரை என்று என் தலையை கண்டதுமே ஆரம்பித்து விடுகிறார். எதுக்கு 2 உனக்கு கேட்டேன் அவளை. கங்காபாய் கேட்குறா. இப்படி வாங்கும் என்று குரலை உயர்த்தினாள் கௌரி. கங்காபாய் வந்தாள். இரட்டை நாடி சரீரம், தலையில் பாதினரை, இடையில் கச்சம் போட்ட புடவை, கழுத்தில் கருகமணி, தலையை வாரி பின்னி பின்னால் சக்கரக்கட்டு கட்டியிருந்தது. வயது 50 இருக்கும். முந்தானையிலிருந்து ஒரு வெண்கல பானையை எடுத்து முன்னால் வைத்தாள். இந்த கோதாவரி குண்டை வச்சுண்டு 2 கொடுக்க சொல்றா என்றாள் கௌரி. கோதாவரி குண்டு பெரிய குண்டு, பட்டணப்படியால் 2 அரிசி வடிக்கலாம். புளி போட்டு தேய்த்து பளபளத்தது. நீங்கள் தானே 2 முன்னால் 1 வாங்கிட்டு போன ஒரு வெங்கல பானையை வச்சு? ஆமாம், அது நாச்சார் கோயில் போனி 1 பானை. அதையே இன்னும் மீட்கலையே 1 இது. அது 2 மீட்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப முட. நான் 1:30 முன்னால் தான் அந்த நாச்சியார் கோயில் பானையை பார்த்தேன். சமையல் உள் அலமாரிக்கு மேல் மாம்பழகை பரண் மீது அது கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. 2 1 கொடுத்து சின்ன பானையை மீட்க முடியல, இது வேறையா? நீங்கள் ஒன்றும் வித்தியாசமாக
நினச்சிக்கப்படாது. இன்னும் 15 நாளிலே நான் வந்து இரண்டையும் மீட்டுட்டு போகலைன்னா ஏன்னு கேளுங்கோ. வேண்டாமா, நீங்கள் பேசாமல் எடுத்துட்டு போங்கோ. இங்கேயே முடை கழுத்தை பிடிக்கிறது, ஒன்றும் சௌகரியப்படாது. நீங்கள் அப்படி சொல்லப்படாது. சொல்லப்படாதுன்னா நீங்களே தானே பார்த்துட்டு இருந்தே பேப்பர்காரன்கிட்ட போட்டுட்டு வாங்கினத என்று குளிப்பதற்காக கொள்ளை பக்கம் நடையை கட்டி விட்டேன். ஒரு நிமிஷத்துக்குள் அங்கே வந்து சேர்ந்து விட்டாள் கௌரி. 2 ரூபாய் இல்லைன்னா 1 ரூபாயாவது கொடுங்கோளே என்று இழுத்தாள். ரூபாயும் கிடையாது, பீப்பாவும் கிடையாது. ரொம்ப கெஞ்சறானா, நான் யார்கிட்ட கெஞ்சறதுன்னே என்று உருட்டி விழித்தேன். 4 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவோம்னா வெறும் பையிலே கையை விட்டு ஆட்ட வேண்டியிருக்கு. 1 ரூபாய் கடன் கொடுக்கிறாளாம் கடன். இப்போ ஒன்றும் கேட்காதே, நாழியாச்சு, குளிக்கணும். குளித்துவிட்டு வந்த பிறகும் கங்காபாய் கூடத்திலேயே நின்று கொண்டிருந்ததை பார்த்தேன். முகத்தை சினிங்கி கொண்டே அடுக்களைக்குள் திரும்பி விட்டேன். என்ன, ஏன் இப்படி எரிஞ்சு விழணும்? இல்லாம தானே வந்து கேட்குறா? இங்கேயே இல்லை. ம், இல்லை. அவ என்ன வெறுமனேவா கேட்குறா? கோதாவரி குண்டு வச்சு 1 ரூபாய் கேட்குறான்னா ஒரு தலை போகிற முடையாத்தான் இருக்கணும். ஆமாம், ஆமாம், உங்களுக்கு இரக்கமே கிடையாதுண்ணா. பாட்டுக்கார சுப்பிரமணி ஐயருக்கு 10-20 தூக்கி கொடுத்துட்டு அலையலாம். தேமேனு பாவம், ஏழை, 3 விசை வெங்கலத்தை வச்சு 1 ரூபாய் கேட்கறது. பழிச்சென்று முடிவுக்கு வந்து விட்டேன். இதை பாரு, வேணும்னா 1 ரூபாய் வாங்கிட்டு போக சொல்லு, அதையும் 10 நாளிலே திருப்பி கொடுத்துடணும் என்று ரூபாயை கொடுத்தேன். கூடத்துக்கு போனவள் 2 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தாள். கையில் பளபளவென்று கோதாவரி குண்டு மிளிர்ந்தது. சேட்டுக்கடையில வச்சா 10 ரூபாய் கொடுப்பான் இதுக்கு, தெரியுமோ இல்லையோ என்று அதை கீழே வைத்து தூக்கியும் சுற்றியும் குழந்தையை கொஞ்சுகிறது போல் பார்த்தாள் கௌரி. 10 ரூபாய் கொடுப்பான், வட்டியும் 15 ரூபாய் வாங்குவான். பாவம், என்ன கஷ்டமோ தெரியலை, இதை வச்சு 1 ரூபாய் வாங்கிட்டு போறதே. அகமுடையான் வழியா இருந்திருந்தானா இப்படி கஷ்டப்படுமோ? பாவம் தத்தோஜிராவ், அப்படி ஒன்றும் வழி இல்லாத ஆள் இல்லை. அவரும் ஏதோ சம்பாதிக்கத்தானே செய்கிறார் என்று யோசித்தேன். எனக்கு பரிமாறும்போது குண்டை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி. நவராத்திரி வருகிறது. 9 நாட்களில் 1 நாளாவது அதை அடுப்பில் வைக்காவிட்டால் அவளுக்கு அமைதி வராது. ஆபீஸ் போகும்போது கொங்கணேஸ்வரர் கோவில் வாசலை பார்த்து கொண்டே போனேன். வழக்கம்போல் தத்து அங்கே உட்கார்ந்திருந்தார். முகத்தில் என்றும் மாறாத புன்சிரிப்பு. தத்துவை படத்தில் எழுதி பார்க்க வேண்டும். முகமும் உடலும் அவ்வளவு அமைப்பு, 2 பகுதியாக விரிந்து தெரியும் மார்பு, குழந்தை வயிறு, அகன்ற தோல், நடுத்தர உயரம். முகத்திலும் பழைய பீஷ்வாக்களைப் போல ராஜகலை, தொங்கு மீசை. 55 வயது இருக்கும், ஆனால் 40 வயதுதான் மதிக்கலாம். ஒரு நரை காண முடியாது. கங்காபாய்க்கு 50 வயது என்பதை பார்த்த மாத்திரத்தில் தெரியும். அவள் கணவர் என்ற உறவினால்தான் அவருக்கு வயது 50க்கு மேல் என்று ஊகம் செய்ய முடிகிறது. இல்லாவிட்டால் 40 தான் மதிப்பு. கொங்கணேஸ்வரர் கோயில் திண்ணையை விட்டு அசைய மாட்டார் தத்து. அங்கே வந்துதான் அவரை அழைத்து போவார்கள். அவர் இனத்தை சேர்ந்த புரோகிதர் யாராவது புரோகித தொழிலுக்கான படிப்போ நெற்றுவோ தத்துவுக்கு தெரியாது. சும்மா எடுப்பாளாகத்தான் போவார். ஓர் அணா 2 அணா தட்சிணைக்கு கை நீட்டுவார். சாப்பிட சொன்னால் சாப்பிடுவார். கோயில் திண்ணைக்கு வந்து கால் மேல் கால் போட்டு தொங்கு மிசையை பாம்பு விரலால் கோதிக்கொண்டே உட்கார்ந்து விடுவார். இரவு வேளைகளில் எங்காவது மடத்தில் பஜனை நடந்தால் ஒரு மிருதங்கத்தை வலது கையால் அணைத்து கொண்டு போவார். தாளத்தை பற்றி ஒரு பாவமும் தெரியாது, ஆனால் நாதத்தில் மட்டும் ஒரு சுகம் இருக்கும், அவருடைய புன்சிரிப்பை போல. கோவிலுக்கு 10 வீடு தாண்டி அவர் வீடு. சொந்த வீடுதான், வாடகை கொடுத்து எப்படி கட்டுப்படியாகும் அவருக்கு? தலைமுறை தலைமுறையாக வந்த வீடு. ஆனால் வீடு என்று கண்டுபிடிக்க ஒரு அளவாவது ஆராய்ச்சி ஞானம் வேண்டும். தெருவை விட 4 அடி உயர்ந்திருந்த ஒரு பெரிய மேடை. வீடு இருந்ததன் கடைசி சின்னமும் அத்தாட்சியுமாக இருந்த ஒரே அறையில் சுவர். அதில்தான் கங்காபாய் சமையல், தூக்கம் முதலிய காரியங்களை செய்து கொண்டு மற்ற பொழுதுகளில் அந்த பெரிய மேடையை கடந்து வந்து தெருவில் இறங்கும் படியில் உட்கார்ந்திருப்பாள். நான் அந்த வீட்டை கடக்கும் பொழுது அவள் கையில் ஏதோ பொட்டணத்துடன் அறைக்கதவை திறந்து கொண்டிருந்தாள். நாம் கொடுத்த 1 ரூபாய் வீண் போகவில்லை. ஏன் இவ்வளவு அற்பத்தனமாக மல்லுக்கு நின்றோம்? கேவலம் இந்த 1 ரூபாயை கொடுக்க எனக்கே ஏன் என்று புரியவில்லை. மனிதனுக்கு அற்பத்தனம் வர நேரம் போது ஏது?
கங்காபாயின் புடவையில் கண்ணுக்கு தெரிந்து 15 ஒட்டுகளாவது இருக்கும். தத்தோஜியின் பஞ்ச கச்சத்தில் அதற்கு கூடுதலாக 4 இருக்குமே தவிர குறைவாக இராது. நல்ல வேளையாக தத்து சாப்பாடே வேலையாக இருக்கிற ஒரு தொழிலை செய்ய ஆரம்பித்தாரே, அதுவரையில் அதிர்ஷ்டம். 1 ரூபாய் கொடுக்க ஏன் இவ்வளவு தகராறு செய்தோம்? கோதாவரி குண்டே இல்லாமல் 1 ரூபாய் ஏன் கொடுத்திருக்க கூடாது? எப்பொழுதும் போல் என் பின் புத்தி இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. கங்காபாயை பார்த்த இடங்களெல்லாம் ஞாபகத்துக்கு வருகின்றன. எங்கே கல்யாணம், எங்கே அன்னதானம், எங்கே சமாராதனை என்று போய்விடுவாள். சின்னதோ பெரியதோ எந்த கல்யாணமாயிருந்தாலும் சம்பந்திகள், பிரமுகர்கள், நண்பர்கள் இந்த கூட்டமெல்லாம் சாப்பிடட்டும் என்று அடிவண்டல் பந்திக்காக திண்ணையில் காத்து கொண்டிருக்கிற கும்பலில் கங்காபாய் ஒரு பூனாண்டாம்லரோடு உட்கார்ந்திருப்பாள். தத்துவின் முப்பாட்டன்மார்கள் அரண்மனையில் புரோகிதம் செய்தவர்களாம். இந்த நாச்சியார் கோவில் கோதாவரி குண்டுகளெல்லாம் அந்த காலத்தில் சேர்த்த சொத்தாக தான் இருக்க வேண்டும். வழக்கம் போல் ஆபீஸ் கடையை கட்ட 6 மணி ஆயிற்று. மணிக்கூண்டு ஹோட்டலை நினைத்து கொண்டு நடந்து வந்தேன். ஹோட்டலுக்குள் நுழைய போகிற சமயம் ஹோட்டல் வாசலில் இருந்து வெற்றிலை பாக்கு கடைக்கு முன்னால் நின்று மேல் நோக்கி மணிக்கூண்டில் முள்ளை பார்த்து கொண்டே இருந்தார் தத்தோஜி. என்ன ராயர்வாள் என்று கூப்பிட்டேன். தத்து திரும்பினார், என்னை பார்த்தார், புன்சிரிப்பை பெரிது பண்ணினார். கோடி வீட்டு சாரா? நமஸ்காரம் சார் என்றார். எங்கே இவ்வளவு தூரம்? மணி வேறு பார்க்கிறீர், என்ன செய்தி? சும்மாதான் வந்தேன், வீட்டிலேயே வர சொன்னாள். யாரு? என் சம்சாரம். பயாஸ்கோப்புக்கு போயிருக்கா 3 மணி ஆட்டத்துக்கு. 6:30 மணிக்கு வருவாளாம், முடிஞ்சா வந்து அழைச்சிண்டு போங்கோளே என்றாள். அதுதான் இப்படி வந்திருக்கேன். சினிமாவுக்கா போயிருக்கா? ஆமாம், இந்த கொட்டகில்தான். நீங்கள் போகலியா? 1 டிக்கெட்டுக்கு தான் காசு இருந்தது, அதுவே சான்ஸாகத்தான் அவளுக்கு கிடச்சிதான். அதுக்காக நீர் கூட போக வேண்டாமோ? இல்லை சார், சொல்கிறேன் கேளுங்களேன். காலமே ரெட்டிப்பாளையத்திலிருந்து மல்லிப்பூ கொண்டாந்தா ஒரு பொம்பளை. புரட்டாசி மாதம் மல்லிப்பூ வர்றது ரொம்ப அபூர்வம் இல்லையா? என் சம்சாரம் சடக்குன்னு ஒரு சேரு வாங்கிவிட்டா. தலையில பூவை கொட்டிக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்கா சில்லறை இல்லை. காலமே பூவை வாங்கிவிட்டு திருப்பி கொடுப்பாங்களோ? பக்கத்து வீட்டுகளில் கேட்டிருக்கா, கிடைக்கல. அப்புறம் ஏதோ பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு வேண்டியவா வீட்டில் வச்சு 1 ரூபா வாங்கிட்டு வந்தா. மல்லிப்பூ 10 தான், மீதி 6 இருந்தது. என்ன செய்யலான்னு கேட்டா. புதுப்படம் இன்னைக்கு வருதாமே, பார்த்துட்டு வாயேன்னு. சரின்னு புறப்பட்டு வந்தா. அழைச்சிண்டு போகணும். அட துடகாளிகளா என்று கத்த வாயெடுத்தேன். வாயை மூடு அரசிக குடுக்கை என்று யாரோ பல்லை கடிக்கும் குரல் கேட்டது. யார் என்று திரும்பி பார்க்கவில்லை. குரல் என் உள்ளே இருந்து கேட்ட குரல்தான். புத்தி புத்தி என்று மனசு கன்னத்தில் போட்டுக்கொண்டது. காப்பி சாப்பிடலாம் வரீரா என்றேன். தத்தோஜி மறுக்காமல் வந்தார். வீட்டுக்கு போன போது கௌரியின் தலையில் மல்லிகை சரம் மோகன வீடு கட்டியிருந்தது. உங்களுக்குன்னு கொண்டு வந்தே மாமி என்று கங்காபாய் கொடுத்து விட்டு போனாலாம். ரெட்டிப்பாளையம் மல்லிகை பூவின் வாசனை உலகத்தில் வேறு எந்த மல்லிகைக்கும் கிடையாதே. அப்பா என்ன மனம் அப்படின்னு நினைக்கிறாங்க கதையின் நாயகன். இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே. ஏழ்மையின் காரணமாக சில பேரை நம்ம மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் மனசு இருக்கு, அவர்களும் சில விஷயங்களில் மகிழ்ச்சியை காட்டணும் இல்லையா? அதுதான் இந்த கதையில் நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.